ஓம் சாந்தி எல்லோரும் கிஷி கிஷியாக இருக்கிறீங்களா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்விய முரளி அது மட்டும் இல்லை இது நியூ இயர் முரளி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நைட்டு முரளி அடுத்த வருஷம் அடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நியூ இயர் முரளி சம பவர்ஃபுல்லான முரளி நாம் செய்கிற முக்கியமான தவறுகள் என்ன அப்படிங்கிறது அதாவது சின்ன சின்ன தவறாக இருக்கும் ஆனால் அதுதான் பெரிய தவறு சம்பூர்ணம் சம்பூர்ணமாகிறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய தவறு ஸோ அதை பற்றி தான் இன்றைய முரளியில் சொல்கிறாரு தைரியத்தின் ஆதாரத்தில் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு சதா வெற்றியை அனுபவம் செய்யுங்கள் அதுக்கு விளக்கம் சாரி பாபா சொல்கிறார் இன்றைக்கி புது யுகத்தின் படைப்பவர் பாப்தாதா மிகவும் பிரியமான நிரந்தர சகயோகி மற்றும் புது யுகத்துக்காக பாபாவுக்கு மிக நெருங்கிய குழந்தையாக இருக்கக்கூடியவர்களுக்கு புது யுகத்திற்காகவும் புது வாழ்க்கைக்காகவும் புது வருடத்திற்காகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் எல்லா குழந்தைங்களும் பாப்தாதாவை இதயத்தில் வச்சுருக்கிறாங்க சொந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாப்தாதா வாழ்த்து தெரிவிக்கிறார் புது புத்தாண்டு கொண்டாடுற அந்த ஊக்க உற்சாகத்தை பார்த்து பாப்தாதா சந்தோஷப்படுறார் பெரும்பான்மையான குழந்தைங்க பக்கத்தில் உட்காந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய மனதில் கண்டிப்பாக இந்த வருடத்தில் நான் புதுமையை எடுத்துகிட்டு வந்தே தீர்வேன் ஊக்க உற்சாகம் இருக்கிறத பார்க்குறேன் சுயமாற்றத்தில் அல்லது சேவையின் வெற்றியில் அல்லது உங்களுடைய சுபபாவனை மற்றும் சுப விருப்பம் கொண்டு மற்றவர்களை மாற்றம் செய்வது உங்கள் எல்லோருக்கும் அற்புதமாக ஊக்க உற்சாகம் இருக்குது சேவையிலும் சரி சுயமாற்றத்திலும் சரி மற்றவர்களை சுபபாவனையின் மூலமாக மாற்றுவதிலும் சரி அது ரொம்ப முக்கியமான விஷயம் வார்த்தை சொல்லி மாற்றுறதில்லை சுபபாவனை மூலமாக மாற்றுறது இது கூடவே உங்களுக்கு உங்கள் சக்திக்கு ஏற்ப தைரியமும் இருக்குது ஸோ தைரியம் வச்சாதான் பாபாவுடைய உதவி கிடைக்கும் பல கோடி மடங்கு உதவி கிடைக்கும் ஒரே ஒரு தைரியமான எண்ணத்து இருக்குன்றார் அதனால் இந்த தைரியத்தை வச்சு முன்னாடி போய்கிட்டே இருங்க நான் ஸ்டாப்பாக நிற்காமல் போய்கிட்டே இருங்க முன்னேறுங்கள் என்ன ஆனாலும் தைரியத்தை குறைய விடாதீங்க தைரியன்ற தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் தைரிய லக்ஷ்மி சொல்கிறாங்க இல்லையா உங்களுக்காகவாக இருந்தாலும் சரி அதாவது சுயமுன் சுய மாற்றத்திற்காக இருந்தாலும் சரி அல்லது சுபபாவனையின் மூலமாக மற்றவர்களை மாற்றுவதாக இருந்தாலும் சரி தைரியம் குறையக்கூடாது ஏன்னா இந்த புது யுகமே பறக்கிறதுக்கான யுகம் இந்த யுகம் ஸோ இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள் என்னால் மாற முடியுமா என்னால் ஆக முடியுமா ஐந்து விகாரங்களை விட முடியுமா வீண் விஷயத்தை விட முடியுமா முடியும் நினைக்கிறீங்க பாருங்கள் அதுதான் தைரியம் இங்கே தைரியன்றதோடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதேமாதிரி இவங்க மாறுவாங்களா இவங்கெல்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா மாறுவாங்க அப்படின்னு நீங்கள் அந்த அந்த பொறுமை சக்தி இருக்குது பாருங்க அதுதான் தைரியம் அதை குறைக்காதீங்க இந்த தைரியத்தினால பறந்துகிட்டே இருக்கணும் அதற்கான யுகம் இது ஆசீர்வதிக்கப்பட்ட யுகம் மிகவும் மங்களகரமான சங்கம யுகம் நேரடியாக வல்லலே அனைத்து சக்திகளையும் உங்களுக்கு ஆஸ்தியாக கொடுத்திருக்கிறார் இந்த யுகத்தில் அதனால இந்த சங்கம் யுகத்துடைய முக்கியத்துவத்தை மனதில் வையுங்கள் ஞாபகத்தில் வையுங்கள் இது சாதாரண யுகம் கிடையாது இது இது எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கிடச்சிருக்குது இந்த தைரியம் வைத்து சுயமாற்றம் பண்ணவும் உலக மாற்றம் பண்ணவும் சேவையில் வெற்றி பெறவும் நீங்கள் எந்த காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் அது சுயமுயற்சியாக இருந்தாலும் சரி உலக சேவையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு நிச்சய புத்தி இருக்குது தைரியமும் இருக்குது பாப்தாதாவுடைய உதவியும் இருக்குது அப்புறம் என்ன வெற்றி நிச்சயிக்கப்பட்டது தான் ஸோ அதனால் எந்த காரியம் ஆரம்பிக்கும் முன்னாடியும் அது சுயமாற்றம் அல்லது உலக சேவை எதாக இருந்தாலும் என்னுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டு இருக்குது ஏன்னா தைரியம் தைரியம் வச்சாலே அந்த இடத்துல பாபு உதவியும் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குங்க சுயமுயற்சியாக இருந்தாலும் சரி சேவையிலும் சரி வெற்றி அடைந்தே தீருவேன் அதாவது இது வெறித்தனமான வெற்றி அடைஞ்சே தீரும் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அது என்னுடைய உரிமை அல்ல பிராமண வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச வரம் அது இதை செய்யணும்னு நினச்சா அது கண்டிப்பாக நடந்துடும் வெற்றி கிடச்சிடும் சேவையில் இதை பண்ணணும்னு நினச்சா அதுவும் வெற்றி கிடச்சிடும் அதனால் இந்த இதை பார்த்தீங்கன்னா மகாபாரதத்திலே அடிக்கடி ஹிந்தியில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அசம்பவ் அப்படின்வாங்க இது நடக்கவே நடக்காது அசம்பவனு இல்லை இது சம்பவம்னு மாற்றி காட்டுவாங்க அதை தான் பாபா இங்கே சொல்கிறாரு அசம்பவம் அதாவது நடக்கவே முடியாதது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இங்கே முடியணும் ஏன்னா இந்த யுகமே வெற்றி யுகம் சூப்பர்ல இது நடக்க முடியாததை நடத்தி காட்டும் யுகம் இல்லையா கலி கலியுகம் எவ்வளோ கேவலமான யுகம் அப்படியே அதை தொடர்ந்து மிக உயர்ந்த சத்யுகம் வருதுன்னா அந்த மாற்றத்தை நடத்துகிற யுகம் தானே இந்த சங்கம் யுகம் அதனால் பிராமண ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த யுகத்தில் இது நடக்குமா நடக்காதா இது எப்படி நடக்கும் இந்த கேள்விக்கே வேலை கிடையாதுன்ற நினைத்தால் உடனே நடந்துடும் சுயமாற்றமாக இருக்கட்டும் சேவையாக இருக்கட்டும் மற்றவர்கள் மாற்றுறதா இருக்கட்டும் அதுதான் இந்த சங்கமிகம் ஆனால் நமக்கு வந்து முடியுமா முடியாதன்ற அந்த அந்த எண்ணமே போகாதுன்றார் அது இன்னும் முடியாது அப்படிலாம் கூட இருக்குதா அப்படி இருக்கணுன்றார் ஏன்னா பிராமணர்களுடைய ஜாதகத்தில் வெற்றி உங்களுடைய பிறப்புரிமைன்னு எழுதப்பட்டிருக்குது எப்படி சொல்கிறார் பாருங்கள் நம்ம ஜாதகம் பாபா குழந்தை ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாருடைய ஜாதகமும் வேறு இதுவரைக்கும் நீங்கள் தோல்வியே சந்திச்சுருந்திருக்கலாம் வாழ்க்கையில் ஆனால் பாபா குழந்தை ஆனவுடனே வெற்றி உங்களுடைய பிறப்புரிமை எல்லா உரிமையும் கொண்ட ஆத்மாக்கள் நீங்க அதனால் வெற்றி அடைவோமா மாட்டோமான்றத பற்றியே சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்றார் ஏன்னா அது உங்களுக்கு பிறப்புரிமை பிறந்ததுலே உங்களுக்கு கிடச்சிடுச்சு அந்த உரிமை வெற்றி ஆஸ்தி கண்டிப்பாக உங்களுடைய இதுன்றது புது வருஷத்தில் வெற்றி உயர்ந்த பிராமணன் ஆகிய எனக்கு எல்லா விஷயத்திலும் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கட்டும் இல்லையாண்ணா தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி கல்லணுன்னு ஒரு பாட்டு கூட வருது இல்லையா அது மாதிரி பிராமணன் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணன் ஆகிய நான் எதை நினைத்தாலும் அது வெற்றியைத்தான் கொடுக்கும் வெற்றி கனியைத்தான் கொடுக்கும்ன்றது உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் எத்தனை சேவை செய்யணும்னு நினச்சாலும் எப்படி சேவை செய்யணும்னு நினச்சாலும் என்ன மாற்றணும்னு நினச்சாலும் யாரை மாற்றணும்னு நினச்சாலும் அது நடந்தே தீரும்ன்ற அங்கே சந்தேகமே கிடையாது இந்த நம்பிக்கையிலும் ஆன்மீக போதையிலும் பறந்துக்கிட்டே இருங்க ஸோ இது வந்து ஆன்மீக போதை அகங்கார போதை கிடையாது இல்லை இது ஆத்மாவுக்கு கிடச்சா வரம் ஸோ யாருடைய புத்தியில் இந்த நிச்சயம் இருக்குதோ அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் தொடர்ந்து வெற்றியை மட்டுமே அடையும் நான் தொட்டாலே அது வெற்றி அடைஞ்சிடும்ப்பா நான் என்ன சேவை செஞ்சாலும் வெற்றி அடைஞ்சிடும்ப்பா அந்த நிச்சய புத்தி இருக்கிறவங்க செய்கிற அத்தனையும் வெற்றி தான் அடையும் ஏன்னா பிராமண ஆத்மாக்கள் நிச்சய புத்தி உள்ள பிராமண ஆத்மாக்களுடைய நெத்தியில் ஓடு தான் வெற்றியின் ரேகை எப்படி சொல்கிறாங்க ஒரு விதத்தில் அந்த விபூதி கோடு போடுறதே வெற்றியின் ரேகை தான் பிள்ளை இருக்குது அப்போ பொட்டு வைக்கிறது என்னன்னு கேட்குறீங்களா அது வெற்றியின் திலகம் உங்களுடைய நெத்தியில் ஜொலிக்குதுன்றார் இப்போ ஒரு ஒரு தடவை நீங்கள் விபூதி வச்சாலோ பொட்டு வச்சாலோ உங்களுக்கு ஞாபகம் வகிர வேண்டியது இது வெற்றி திலகம் அதனால் இந்த வருடத்தையே நிரந்தர வெற்றியின் வருடமாக கொண்டாடுங்கள் அந்த அளவுக்கு நிச்சய புத்தியும் போதையும் இருக்குதா இரட்டை வெளிநாட்டினருக்கு இருக்குதா இரட்டை வெளிநாட்டினர் புத்திசாலிகள் பாருங்கள் எல்லாரும் கையை அசைக்கிறாங்க உங்களுடைய திலகம் வெற்றி திலகம் ஜொலிக்கிறத நான் பார்க்குறேன்ற பாரதவாசிகளும் பாக்கியசாலைகள் தான் ஏன்னா பாரத கண்டமே பாக்கியம் நிரம்பியது நீங்கள் பாரதவாசிகளாக இருந்தாலும் வெளிநாட்டினராக இருந்தாலும் எல்லோரும் வல்லலுடைய குழந்தைகள் அதனால் ஒவ்வொரு பிராமண குழந்தையும் வெற்றி நிரம்பியவர்கள் அந்த வெற்றிக்கு ஆதாரம் என்ன உங்களுடைய தைரியத்தை மட்டும் வெளிப்படுத்துங்கள் தைரியம் மட்டும் வைக்கணும் வேறு ஒன்றுமே தேவையில்லை தைரியம் வச்சா தானா பாபாவுடைய உதவி கிடைக்க போகுது ஸோ இது பார்த்தீங்கன்னா பைபிளில் ஜோஷுவான்றவன் வந்து ரொம்ப கம்மியான பேரை எடுத்துகிட்டு போய் நிறைய பேரை ஜெயிப்பான் நிறைய பேரை கொண்டு போடுவான் அந்த ராஜாவை பிடிச்சிட்டு வந்து ராஜா தலை மேலே எல்லாரையும் கால் வைக்க சொல்லுவோம் வைக்க சொல்லிவிட்டு இந்த வெற்றியை கடவுள் நமக்கு பெற்றுத்தந்தார் அதனால் எந்த எந்த எதிரியை கண்டும் நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவங்க ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது சும்மா கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனால் அங்கே பெரிய ஒரு நாலஞ்சு நாட்டு ராஜா கலந்து வருவாங்க சாரி பத்து ஐம்பது ராஜாக்கள் வருவாங்க அத்தனை பேரையும் இவங்க வெற்றி கொள்வாங்க ஸோ அதே தான் இங்கே மாயை பல ரூபம் எடுத்து வரும் சேவைக்கு பல ரூபத்தில் தடை வரும் தைரியம் வைங்க ஒரு ஒரு தடவையும் நாம் வெற்றி அடையும் போது இப்போ வெற்றி அடைஞ்ச பற்றியாக இதே மாதிரி தான் வரும் கடவுள் என் கூட இருக்கிறார் வெற்றி அடைவுன்றதும் உங்களுக்கு ஞாபகம் வரணுங்கிறது தான் அங்கே அப்படி ஸ்தூலமாக காட்டியிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டு நடக்கும் பொழுது ஒரு பெரிய படையே துரத்தி அடிப்பாங்க அப்போ கடவுள் சொல்கிறார் நீ துரத்தி அடிச்சேன்னு நினச்சியா உனக்கு முன்னாடி உன் எதிரிகளை நான் வண்டு வச்சு துரத்தின இல்லை அந்த வண்டு உனக்கு முன்னாடி அவங்க ஓடி போனாங்க அது உனக்கு பயந்து ஓடினதாக நீ நினச்சிடாத அதே மாதிரி தான் இங்கே எல்லாத்தையும் பண்ணுறது யார் பாபா கருவி கண்டிப்பாக இந்த கருவிக்கு பாபா வெற்றி கொடுப்பார் ஏன்னா பண்ணுறதே தானே நீங்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது பிரதர் அதாவது பார்த்தீங்கன்னா பாபா வந்ததுக்கு அப்புறமேல்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்புறம் இந்த பெண்களுடைய முன்னேற்றம் ஒரு ஒரு சைடு கடவுள் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு அது வேற விஷயமா இருந்தாலும் பெண்களை முன்னேற்றுறேன் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்லி பெண்களை முன்னேற்றுறேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க யாருக்கு என்ன நஷ்டமோ லாபமோ தெரியாது முக்கியமாக பாபா குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய லாபம் அது ஏன்னா இப்போ பாபா குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஞானத்துக்கு வரோம் தூய்மையை கடைப்ப கடைப்பிடிக்காமல் விடுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பாபா ஹெல்ப் பண்ணுறாரு சட்டத்தின் ரீதியாக ஹெல்ப் பண்ணுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு முன்னாடி கூட இப்படி கிடையாது இப்போது அதுவும் இன்னும் போக போக பாருங்கள் இப்போ இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பெண்களுக்கும் அவ்வளோ சப்போர்ட்டான சட்டங்கள் இருக்குது நம்ம எப்படி வேணாலும் முடிவு எடுக்கலாம் அதுக்கு சட்டம் வந்து ரெடியாக பாபா பண்ணி வச்சுருக்கிறார் ந நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து யோசித்தோம் அப்படின்னா என்னடா சட்டம் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த சட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பாபா நமக்கு ஹெல்ப் இருக்கிறார் அது நம்ம நினச்சிப்போம் சட்டம் ஏ இயற்றிட்டுருக்குது சட்டம் ஏதோ பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் உண்மையிலே இது பாபா பண்ணுற மேஜிக் எல்லாமே பாபா குழந்தைங்களுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணி வைக்கிறார் அவர் ஆனால் நம்ம அதை தைரியம் வச்சு யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு அவ்வளோ சட்டம் சேவை பஸ்ஸில் போய் செய்கிறதுக்காகவே பஸ்ஸு கூட ஃப்ரீயாக விட்டுட்டாங்க ஸோ பாபா சொல்கிறாரு உங்களுக்குள்ள தைரியம் இருக்குது ஏன்னா நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் மாஸ்டர் சர்வசக்திவான் தானே உடனே எல்லாம் கை அசைக்கிறாங்க ஆமாம் பாபா ஆமாம் பாபான்ட்டு எவ்வளோ அற்புதமாக கையை கூடவே உங்களுடைய மனதினால் தைரியம் என்ற கையையும் அசையுங்கள் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தடவை அநேக முறை வெற்றி பெற்ற ஆத்மாக்கள்ன்ற சந்தோஷமும் பெருமிதமும் பாப்தாதாவுக்கு இருக்குதான் பல தடவை அதனால் ஒருபொழுதும் ஐயோ என்ன நடக்குமோ தெரியலையே இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க என்ன ஆகுமோ என்ன ஆகும் வெற்றி பெறுவீங்க நீங்கள் எப்பவுமே வெற்றி தான் அடைவீங்க அது நிச்சயிக்கப்பட்டது ஸோ இது உறுதியாக இருக்குதா நல்லது வீட்டுக்கு போன உடனே எந்த பலகீனமான செய்தியும் அனுப்பக்கூடாது ததி பாபா மாயா வந்துடுச்சு இந்த மாதிரிலாம் லெட்டர் எதாதீங்க நீங்கள் மாயா ஜீத் மாயாவை வென்றவர்கள் நீங்கள் வெல்லலைன்னா யாரால வெல்ல முடியும் பாருங்க அஞ்ஞானிகள் கட்சியை ஆரம்பிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க இப்படைத்தோருக்குன்னு எப்படி ஜெயிக்கட்டு தம்பாபா சொல்கிறார் நீங்கள் ஜெயிக்கலனா யார் ஜெயிக்க முடியும் நான் ஜெயிக்கலன்னா யார் ஜெயிக்க முடியும் அப்படி கேட்கணும் உங்கள் மைண்டு இந்த ஆன்மீக போதை வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கட்டும் எப்போவுமே உங்கள் முகத்தில் அந்த போதை இருந்தே ஆகணும் இது கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் இந்த எண்ணம் வந்தால் அது நடந்தே தீரும் உங்களுடைய மனமோ புத்தியோ வேறு விஷயத்தில் பிஸி ஆகும்போது நம்மளுடைய நம்ம பண்ணுற தப்பு சொல்கிறார் பாருங்கள் இந்த ஆன்மீக போதை வெளிப்பட்ட ரூபத்தில் இருந்தால் வெற்றி உங்களுக்கு தான் ஆனால் என்ன ஆகிடுதுன்னா வேறு வேறு விஷயத்தில் பிஸி ஆகுறீங்க பார்த்தீங்களா அப்போ இந்த போதை உள்ளடங்கி போயிடுது அதனால் ஒவ்வொரு தடவையும் இந்த இந்த வெற்றியின் ஆன்மீக போதை எந்த காரியம் செஞ்சாலும் வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கு தான் டிராஃபிக் கண்ட்ரோல் இல்லையா அந்த போதை இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அதில் வெற்றி அடைஞ்சிகிட்டு இருக்கிறோம் அந்த போதை ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அஞ்ஞானத்தில் கூட லௌகீக ரீதியாக வெற்றி பெறுபவர்கள் கூட இந்த செல்ஃப் டாக் பண்ணுவாங்க தனக்குள்ளே பேசிக்குவாங்க ஸோ அதுதான் நான் தொட்ட வெற்றி நான் பார்க்காத மாயாவை அவங்க சொல்லுவாங்க டேய் நான் பார்க்காத பிரச்சனையா அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் பார்க்காத மாயாவா அப்படி சொல்லணும் அதனால் மற்ற விஷயங்கள் பண்ணும்போது அதில் புத்தி போய் இந்த வெற்றியின் போதை உங்கள் மனசு போடுறது குறைஞ்சிடுது குறையாமல் பார்த்துக்கோங்க நம்பிக்கை இருந்தால் நான் வெற்றி பெற்ற ஆத்மான்னு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இந்த போதை உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நம்பிக்கையின் அடையாளமே இந்த போதை தான் இந்த போதை இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கையும் இருக்கும் இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஸோ இது நியூ இயர் முரளி இல்லையா தொண்ணூற்றி ஒம்பதாவது வருஷம் வரப்போகுது அதனால் இந்த தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வருடத்தில் நாம் இந்த வருடம்னு வச்சுக்கலாம் உங்களுடைய ஆன்மீக போதை எப்போவுமே வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கட்டும் அனைத்து தவறுகளிலிருந்தும் விடுபட்டவராக இருங்கள் இல்லை இந்த ஆன்மீக போதை உங்களை தவறு செய்ய விடாது பலகீனத்தில் சிக்க விடாது தோக்க விடாது அதனால் நீங்கள் எந்த தவறும் செய்ய மாட்டீங்க கடினமாக உழைக்கவும் மாட்டீங்க இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கடினமான உழைப்புன்றது ஏன்னா பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு குழந்தைங்க கடினமாக உழைக்கிறதையோ சண்டை போடுறதையோ அதாவது மாயா கூட சண்டை போட்டுகிட்டு இருக்கிறதையோ பார்க்க பிடிக்கலை எனக்குன்றார் அப்படி உங்களை பார்த்தாலே மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி மாயா அவங்கக்கிட்ட மயங்கி நிற்கணும் அது கூட சண்டையாக போட்டுட்டு இருக்குது அப்புறம் புல்லாங்குழல் வச்சுட்டு புல்லாங்குழல் தான் அவருடைய ஆயுதம் விஷ்ணுவுக்கு ஆனால் ராமர் அம்பு வச்சுட்டு டென்ஷன் ஆகி கஷ்டப்பட்டு சண்டை போட்டுன்னு இருக்கிறார் பாபா சொல்கிறார் ஸோ இந்த நியூ இயரை எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க ஆல்ரெடி போன வருடத்தை முக்தி வருடமாக கொண்டாடிட்டிங்க ஸோ ஞாபகம் இருக்கும் இல்லையா இதுக்கு முன்னாடி முரளியில் பாபா சொல்லுப்பார் முக்தி வருடமாக கொண்டாடுங்கன்ட்டு அப்புடின்னா என்ன அர்த்தம் எதுக்கு முக்தி முக்தினா விடுதலை எதுக்கு விடுதலை கொடுக்குறீங்க எல்லா விதமான நெகட்டிவ் எண்ணங்களுக்கும் வீண் எண்ணங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டீங்க முக்தி கொடுத்துட்டீங்க அப்போ வீண் எண்ணமும் எதிர்மறை எண்ணங்களும் போயிடுச்சு அப்படின்னாலே தானாகவே கடின உழைப்பில் இருந்தும் விடுபட்டுடுவீங்க வீண் எண்ணம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்கும் இல்லை வீண் எண்ணமே இல்லை எதிர்மறை எண்ணமே இல்லைன்னா என்ன வரும் கண்டிப்பாக வெற்றி அடைவோன்ற எண்ணத்தை தவிர எதுவுமே வராது அப்போ உங்களுக்கு கடினமே அனுபவமாகாது ஆத்மாக்களாகிய எல்லோரும் சந்தோஷத்தை அனுபவம் செய்பவர்கள் கடின உழைப்பை அனுபவம் செய்பவர்கள் கிடையாது இல்லையா இது ஆன்மீக போதை உள்ள வாழ்க்கை இது மஸ்து கலந்தர் பாபா சொல்லுவார் இல்லையா அப்படியே போதையில் இருக்கும் துறவியம் அல்லது கடின உழைப்பு தான் பிடிச்சிருக்குதா இல்லையா இங்கே அந்த பாபா போதையில் நீங்க அந்த மீரா இப்போ சமீபமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுல வைக்கிறாங்க ஸ்டேட்டஸ்ல எல்லாம் அப்படியே மீரா அந்த கிருஷ்ணர் போதையில் இப்போ ஏதோ புதுசா சீரியல் எடுத்துருக்கிறாங்க அப்படி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த போதையிலேயே இருப்பாங்க அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோவை பார்த்து அப்படியே மயங்கி கிடப்பாங்க கிருஷ்ணர் சிலையை பார்த்து மயங்கி டான்ஸ் ஆடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய யுகம் இது பாபா நினைவின் போதையில் மயங்கி கிடக்கிற யுகம் இது இது அல்லது கடினமாக உழைக்கிறது தான் பிடிச்சிருக்குதா போதையில் இருக்கிறது தானே பிடிச்சிருக்குது அதனால் எண்ணத்தில் கூட கடின உழைப்புன்றது விடுபட்டு இருக்கணும் இந்த வருடம் அப்படின்னு பாபா சொல்கிறார் பாபு தாதாவுக்கு நிறைய லெட்டரு குழந்தைங்க கிட்டேருந்து வந்திருக்குது என்ன என்ன லெட்டரில் எழுதிருக்கிறாங்களாம் பாபா கண்டிப்பாக நூற்றி எட்டு மணி மாலையில் நான் வந்தே தீருவேன் அவ்வளோ தைரியம் வைக்கிறாங்களாம் குழந்தைங்க ஸோ அது மாதிரி எண்ணமும் வைக்கிறாங்க இந்த மாதிரி ஊக்க உற்சாகமுள்ள நிறைய லெட்டர் பாபா கிட்ட வந்துடுச்சு பாபா கிட்ட பேசும்போதும் இதயபூர்வமாகவும் இதே தான் பேசுகிறாங்க இது ஒரு நல்ல செய்தி இல்லையா நிச்சய புத்தியும் தைரியமும் உள்ள செய்தி ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாபா பதில் சொல்கிறாரு குழந்த நீ எப்போ நூற்றி எட்டில் வருவேன்னு தைரியம் வச்சியோ அந்த செகண்டே உன்னுடைய கடந்த காலத்துக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்ற முடிஞ்சு போச்சு இனிமேல்ட்டு கடந்ததை நினைக்காதே அப்பதான் நீ நூத்தி எட்டுக்கு வர முடியும் பின்னாடி அந்த அந்த கடந்த காலத்து விஷயங்கள் கடந்த காலத்து சமஸ்காரம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி இப்போ வரைக்கும் நீ தைரியமாக இருந்திருக்கிற அதனால இதே தைரியத்தோடு இதே பாபாவுடைய உதவியோடு முன்னேறி போய்கிட்டே இரு வெளிநாட்டு குழந்தையா இருக்கட்டும் உள்நாட்டு குழந்தையா இருக்கட்டும் இந்த புத்தாண்டுக்காக நீங்கள் வ வச்சிருக்கக்கூடிய அந்த உற்சாகத்தை பற்றி எழுது நீங்கள் பாருங்கள் அது நல்லா இருந்தது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாப்தாதா என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறார் தெரியுமா இந்த தைரியம் நிச்சய புத்தி போதை இதோடு அமரராக இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜென்ரலாக அமரர்ன்றது மரணமற்றவர் அது சொர்க்கத்தில் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இந்த தைரியம் நிச்சயபுத்தி போதை கொண்ட மனிதனாக அமரராக இருங்கள் இது போயிடுச்சுன்னா செத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா ஸோ இது வந்து நமக்கு வரமாக கொடுக்கிறார் சங்கமேகம் ஃபுல்லாக நான் தைரியத்தை இழக்காதவன் நம்பிக்கை இழக்காதவன் போதையை இழக்காதவன் அப்படி அமரராக இருப்பீங்க தானே பாரதவாசிகளாக இருக்கட்டும் வெளிநாட்டுக்காரங்களாக இருக்கட்டும் முதல் நம்பரில் வரணும் மனிதர்கள் புத்தாண்டை எப்படி கொண்டாடுறாங்க ஜென்ரல் அஞ்ஞானிகள் பரிசு கொடுப்பாங்க வாழ்த்து சொல்லுவாங்க இனிப்பு சாப்பிடுவாங்க மற்றவர்களுக்கும் கொடுப்பாங்க ஆடுவாங்க பாடுவாங்க இது அஞ்ஞானிகள் மெயினாக இதையெல்லாம் எப்போ பண்ணுவாங்க நியூ இயரு ஸ்டார்ட் ஆகும் நாடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அதுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் கொண்டாடுவாங்க ஆனால் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு மணி நேரமோ ஒரு நாளோ மட்டும் கொண்டாடுறது கிடையாது நியூ இயர் ஏன் தெரியுமா ஏன்னா பிராமண குழந்தைகளுக்கு இந்த சங்கம் யுகம் புது யுகம் இல்லையா இந்த புது யுகத்தின் ஒவ்வொரு நொடியும் புது நொடி தான் ஒவ்வொரு வினாடியும் புது வினாடி தான் சங்கம் யுகம் ஃபுல்லாக ஒவ்வொரு சுவாசமும் புதுசு தான் ஒவ்வொரு எண்ணமும் புதுசு தான் இல்லை இதுக்கு முன்னாடி சிந்தித்த மாதிரி நம்ம இப்போ சிந்திக்கிறது இல்லையே ஒரு ஒரு வினாடியும் பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் முன்னேற முன்னேற பார்த்திங்கன்னா எண்ணங்கள் புதுசாக மாறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த பலகீனம் உங்களை விட்டு போய்கிட்டே இருக்க இருக்க புதுசாக தானே இருக்கும் அதனால் இந்த தில்குஷ் அதாவது மனதின் சந்தோஷம்ன்ற தோழியை அல்லது ஸ்வீட்டை முழு வருடமும் உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இல்லையா ஸ்வீட்டு கொடுப்பாங்க இல்லையா நியூ இயரு நீங்கள் வந்து இதயத்தின் சந்தோஷன்றதை உங்கள் தொடர்பில் வர எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு இல்லை நாலு மாதம் இல்லை எட்டு மாதம் இல்லை முழு பன்னெண்டு மாதமும் இந்த யுகம் ஃபுல்லாக வருடம் முழுவதும் யுகம் முழுவதும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்க தானே எப்படி இந்த சந்தோஷத்தை கொடுக்குறதுன்னு தெரியும் தானே ஏன்னா என் குழந்தைங்க ரொம்ப புத்திசாலிகள் அதனால் இந்த தில்குஷ் அதாவது இதயத்தின் சந்தோஷன்ற தோழியை கொடுத்துக்கிட்டே இருங்க ஆனால் சிலர் அவங்களுடைய சுபாவ சமஸ்காரம் அல்லது பிரச்சனையினால் நீங்கள் கொடுக்குற அந்த தில்குஷ் தோழியை ஏற்றுக்க ஏற்றுக்கிறது கிடையாது மனசொடைஞ்சு போகாதீங்க பாபா நான் அவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசுனா கூட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சந்தோஷத்தை அந்த அன்பை அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க நீ மனசு வரைஞ்சி போகாத நீ ஸ்வீட்டை கொடுத்துட்ட பாபா சொன்னதை செஞ்சிட்ட இல்லையா பாபா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தேன்றது சார்டில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு அதனால் மற்றவங்க நீ துல்கு அதாவது இந்த இதயத்தின் சந்தோஷன்ற தோழியை கொடுத்தும் அவங்க அப்செட்டாகவே தான் இருக்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி நீ கவலைப்படாத அதுக்கு தான் பாபா வந்து உள்நோக்கு முகம் நான் இனிமையாக இருக்கிறேன் நான் இனிமையாக இருக்கிறேன் நான் இனிமையாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது இல்லையா இப்போ போட்டி போகிறா எல்லாம் வரும்போது இதெல்லாம் இருக்க தான் செய்யும் அதை பற்றி நீ கவலைப்படாத நீ உள்ளன்போடு இருந்தியா வெகுலியாக இருந்தியா உனக்கு மார்க் நான் போட்டுட்டேன் அதனால் தான் உன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுறேன் அதனால் மற்றவர்கள் நீ கொடுத்ததை ஏற்றுக்கிறாங்களா தூக்கி கடாசுகிறாங்களா மறுபடியும் ஒன்றை அவமானப்படுத்துகிறாங்களா அது பிரச்சனை கிடையாது ஏன் தெரியுமா உனக்கு இங்கே மார்க் ஏறிட்டு இருக்குதுன்ற ரகசியம் பாவம் அவங்களுக்கு தெரியல அதனால் தான் அப்செட் ஆகிறாங்க தெரிஞ்சால் அப்செட் ஆவாங்களா உங்களுக்கு எல்லா ரகசியமும் தெரியும் ரகசியத்துக்கு வந்து ஹிந்தியில் ராஸ் இல்லையா ரகசியம் தெரிந்தவர்கள் அதனால் இந்த ரகசியம் தெரியாததுனால அவர் கோபப்படுறார் கோபத்துக்கு ஹிந்தியில் நாராஸ் ராஸ் தெரியாததுனால நாராஸ் ஆகிட்டார் தமிழில் கூட நாராசம்னு சொல்கிறோம் இல்லையா அது ஹிந்தி வார்த்தை தான் அப்போ அந்த மனிதன் தன்னுடைய கர்ம கணக்கின் வசத்தில் இருக்கிறான் அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனையின் வசத்தில் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு கருணைப்படுங்கள் அவ்வளோதான் உங்கள் வேலை நீங்கள் மனசுடைஞ்சு போயிடக்கூடாது மனு சொடைஞ்சு போயிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் எங்களும் மாறவே பாரு நான் எவ்வளோ அன்பாக பேசி பார்க்குறேன் அதுதான் மனசு ஒடைஞ்சு போகிறது அதுதான் பாபா சொல்கிறார் அந்த அது அந்த தைரியத்தை குறைக்கோ குறைக்காதீங்கன்றார் இதுதான் தைரியன்றார் கடைசி வரைக்கும் ராவணனுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ராம ராமாயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையா மனைவி கருத்துட்டு போவோம் அவ்வளோ பிரச்சனை கொடுப்போம் திரும்ப திரும்ப நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் வாய்ப்பு கொடுக்குறேன் வாய்ப்பு கொடுக்குறேன் கடைசியில் கொள்வதுக்கு முன்னாடி கூட வாய்ப்பு கொடுப்பார் ஏன்னா பாபா சொல்கிறது நீங்கள் அந்த கட்டளைக்கு கீழ்படியணும் ஓகே தானே பாபாவுக்கு ஒபீடியண்ட்டாக இருக்க தயார் தானே நீங்கள் விரும்புகிறீங்க தானே இங்கே எல்லாரும் ஆமாம் பாபான்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் நல்லா கையை அசைக்கிறீங்க பாபாவையே சந்தோஷப்படுத்துகிறீங்க நல்லா தலையும் அசைக்கிறீங்க ஆமாம் பாபா பாபான்னு கையை அசைக்கிறீங்க பாப்தாதாவுக்கு குழந்தைங்கள பார்த்து அவ்வளோ சந்தோஷம் ஏன் தெரியுமா பாப்தாதா வந்து எப்போ உங்களை என் குழந்தன்னு சொல்லிட்டாரோ அப்போ நீ யாராக வேணாலும் இருக்கலாம் எப்படிப்பட்டவனாக வேணாலும் இருக்கலாம் கண்டிப்பாக பாப்தாதா நீ என்ன பண்ணாலும் சந்தோஷந்தான் படுவேன் எப்படி சொல்கிறாரு பாருங்கள் நீ எவ்வளோ மோசமா இருந்தாலும் நான் உன்னை பார்த்து சந்தோஷப்படுறேன்னா உன் சகோதரன் மோசமா இருந்தால் உன்னால அதே மாதிரி அவனோடு திருப்தியா சந்தோஷமா இருக்க முடியாதா தான் இன்டைரக்டா கேட்குறேன் அது பைபிளில் இருக்கும் நான் உன்னை மன்னித்ததை போல் உன் சகோதரனை நீ மன்னி அப்படின்னு இருக்கும் பாபா நமக்கு சத்தியம் பண்ணியிருக்கிற நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை கண்டிப்பாக தகுதிப்படுத்தி கூடவே அழைச்சிட்டு போவேன் உனக்கு மட்டுமா சத்தியம் பண்ணியிருக்கிறாரு யார் உனக்கு டார்ச்சர் பண்ணுறாங்களோ அந்த பாபா குழந்தைக்கும் பாபா அந்த சத்தியம் பண்ணியிருக்கிறார் அப்போ அந்த குழந்தை மாற மாட்டான்னு நீ நினைக்கிறேன்னா பாபாவுக்கு எதிராக நீ செயல்படுறன்னு புரிஞ்சிக்கணும் ஏன்னா நம்மளோட எண்ணத்திற்கு சக்தி இருக்குது அப்போ பாபாவோடைய வேலையை நீ கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறன்னு அர்த்தம் இல்லையா ஸோ பாபா கூட போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் தானே எனக்கு சமமாக்கி நான் ஒன்று அழைச்சிட்டு போவேன் நான் வந்து சத்தியம் பண்ணிட்டேன் உன் மேலே உள்ள நம்பிக்கையில் ஆனால் நீ ரெடியாக இருக்கிறியா என் கூட வர்றதுக்கு எல்லோரும் எவர் ரெடியா அச்சா எவர் ரெடியாகவே இருக்கிறீங்களா எப்பவும் ரெடியாக இருக்கிறீங்களா வெரி குட் சரி எவர் ரெடியாக இருக்கிறீங்க எவர் ஹாப்பியாக இருக்கிறீங்களா எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஏன்னா துக்கம் தாங்காமல் நான் வரேன் பாபான்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சந்தோஷமாக வரணும் பாபா கூட மாயா வருது அப்போ சந்தோஷமாக இருப்பீங்களா அல்லது மனசுனால் ஐயோ பாபா மாயா வந்துடுச்சு பாபா அப்படின்னு சொல்லுவீங்களா அழக்கூடாது பறந்துடணும் மாயா கீழே தங்கிடணும் ஆஞ்சநேயர் பறக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லையா அந்த மலையை தூக்கிட்டு சஞ்சீவி மலையை தூக்கிட்டு ஆக்சுவலாக என்னன்னா பறந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம சஞ்சீவி மலை என்னது ஞானம்தான் சஞ்சீவி மொழிக்கே ஞானம் தான் அந்த ஞானத்தை சிந்தனை செஞ்சுக்கிட்டே பறந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன் மாயாவை நீ பார்க்குற மாயாவை பற்றி ஏன் சிந்தனை பண்ணுற மாயாவை எதுக்கு நுழைய விடுற உன் புத்திக்குள்ள ஞானத்தை சிந்தனை பண்ண உன்னுடைய லட்சியத்தை நோக்கி பறந்துக்கிட்டே பிரச்சனையெல்லாம் கீழே நின்றுக்கும் இல்லையா ஒருத்தருக்கு சந்தோஷமாக அதாவது ஒரு புனித் ராஜ்குமார் இறந்தார் இல்லையா கன்னட சூப்பர் ஸ்டாரு அவரை பார்த்து அவர் இறந்துட்டார் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு போலீஸ்கார் வந்து பேட்டி கொடுக்குறார் அங்கே ஒர்க் பண்ண ஒரு பிள்ளை இருக்குது பெரிய அதிகாரி அவர் வந்து சொல்கிறாரு ஜிம்மில் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதெல்லாம் புனித்குமார் வரும்போது நான் வேணும்னே பார்க்காத மாதிரி திரும்பிப்பேன் அவரே வந்து என்கிட்ட சார் எப்படி சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் அப்படி இப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு தடவையும் நான் அவர் வரும்போதெல்லாம் பார்க்காத மாதிரி திரும்புவேன் அவனே தான் வந்து என்கிட்ட பேசணும்னு நான் நினைப்பேன் அதே மாதிரி அவரே வந்து பேசுவாரே தவிர ஒரு நாள் கூட அவர் என்னை அவாய்ட் பண்ணணுன்னோ நான் வந்து அவர்கிட்ட பேசணுன்னோ நினச்சதே கிடையாது அதில் என்னுடைய அகங்காரம் அப்படியே சுக்குநோராக நொறுங்கிடுச்சின்னர் ஏன்னா அந்த ஸ்டேட்டு ஃபுல்லாக திட்டத்திட்ட கடவுளுக்கு ஈக்குவலாக நினச்சாங்க அவர் இறக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ ஃபேமஸானவர் ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்து தானாக வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா அதுவும் ஒரு ஜிம்மில் ஸோ அதுதான் சொல்கிறார் இல்லையா அவங்களுக்குள்ளே அகங்காரம் இருக்குது இல்லை அது அது நமக்கு தேவையில்லை பாபா என்னை எப்படி நடந்துக்க சொல்லியிருக்கார் அதை நான் பண்ணுறேன்னா அப்போ நான் என்னை கவனிக்குமே தவிர அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாங்க அது நமக்கு முக்கியம் இல்லை முடிஞ்சால் அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் மாற்ற முடியுமா இன்னும் என்ன எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்த்தா அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும் அதை யோசிக்கலாம் அதுக்கு மேலே உங்கள் மனசு உடையக்கூடாது அதாவது இவன் மாறவே மாட்டான் அவனை அவாய்ட் பண்ணிடணும் இனிமேல்ட்டு அந்த மாதிரி எண்ணம் வந்துடக்கூடாதுன்ற நீ இரு மாயா கீழே இருக்கும் கீழே இருந்து உன்னை மேலே அண்ணாந்து பார்க்குமா என்னடா அதுக்குள்ளே இவ்வளோ ஹைட்டாக போயிட்டான் புராண கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திடீர்னு முருகன் விஸ்வரூபம் எடுப்பார் பெருசாக விஷ்ணு விஸ்வரூபம் எடுப்பார் இதெல்லாம் இதோடைய அர்த்தம் இது தான் இல்லையா நீங்கள் பறந்து மேலே போயிடுங்க மாயா கீழே இருந்து அண்ணாந்து பார்க்கும் சதா நீங்கள் சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும் இந்த இதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய தோழியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் யார் உங்கள் தொடர்பில் வந்தாலும் அவங்களுக்கு எத்தோ ஒரு பரிசை நீங்கள் கொடுக்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு கொடுக்கறத பற்றி பேசுனார் இப்போ பரிசு கொடுக்கறத பற்றி பேசுகிறார் நியூ இயர் அப்போ பரிசு கொடுப்பாங்க என்ன பரிசு கொடுக்கறது உங்கள் தொடர்பில் வர்றவங்க உங்ககிட்ட பேசினாலும் சரி பேசாமல் உங்களை க்ராஸ் பண்ணி தெருவில் போகிறவங்களா இருந்தாலும் சரி வெறும் நீங்க நீங்கள் அனுப்பக்கூடாது என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க கிஃப்டாக இல்லை உங்களுக்கு எவ்வளோ கிஃப்ட்டு இருக்குது இல்லை நிறைய பேர் வந்து வரதான கார்டு கொடுப்பாங்க பிளெஸ்ஸிங் கார்ட்ஸ் கொடுக்கலாம் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுப்பீங்க ரோட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் கொடுப்பீங்களா அப்போ அந்த வரதானத்தையே கொடுங்க மனசா இல்லை ஸ்டாக் இருக்குதானே நிறைய இருக்கல சக்திகளை கொடுங்க குணங்களை கொடுங்க உங்களை பார்க்குற ஒவ்வொரு செகண்ட்லையும் அவன் புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்கணும் ஏதோ ஒன்று நிரம்புனதை உணரணும் ஸ்டாக் வச்சுருக்கிறீங்களே பரிசு நிறையா இதில் கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது இதை கொடுக்கறதில்லை கொடுத்துக்கிட்டே இருங்க வல்லலுடைய குழந்தை பெரிய மனசுடையவராக கொடுத்துக்கிட்டே இருங்க அளவு பார்க்காம கொடுங்க சக்தி கொடுத்து உதவி பண்ணுங்க சக்திகளின் அதிர்வலைகளை கொடுங்க ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு தெய்வீக குணத்தை பரிசாக கொடுங்க உதட்டுனால கிடையாது உங்கள் முகத்தினாலையும் நடத்தினாலையும் இல்லையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்றது ஞாபகம் இருக்கணும் அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது விழிப்புணர்வோடு வச்சு நீங்கள் கொடுக்கணும் அப்போலாம் நீங்களே அதில் அலர்ட்டாக இருப்பீங்க ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் சக்தியின் சொரூபமாக குணங்களின் சொரூபமாக இருக்க முடியாமல் இருக்கலாம் இல்ல ஆரம்பத்தில் அது வெளிப்பட்ட ரூபத்தில் இல்லாமல் இருக்கலாம் குறைஞ்சபட்சம் சின்ன கிஃப்ட்டு கொடுக்கலாம் தானே அது என்ன சின்ன கிஃப்ட்டு சுபபாவனை மற்றும் சுப விருப்பம் அவங்க மாறணும் அவங்க தூய்மை ஆகணும் அசுர குணத்தை உணர்ந்து மாத்திக்கணும் தெய்வீக குணங்களால் நிரம்பணும் இதை வைக்கலாம்ல அதோ சக்தியின் சொரூபமாகி அதிர்வலையை கொடுக்க முடியாமல் இருக்கலாம் எண்ணம் வைக்கலாம்ல இல்லை குறைஞ்சபட்சம் பாபா சொல்கிறாரு நம்மளை சொல்லுவார் தெரியுமா காணாமல் போய் வெகுகாலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளே தினம் தினம் முரளி படிக்கும்போது அதை சேர்த்து தானே படிக்கிறோம் கம்பல்சரி படிப்போம் ஏன் அது அது நான் அவ்வளோ பெரிய விஷயமா பாபா சொல்கிறாரு ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்பொழுது இவர் என்னுடைய காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட சகோதரன் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட சகோதரி அப்படின்னு நினைங்க அந்த சுபபாவனை வைங்க அஞ்சாயிரம் வருஷம் நான் தொலைச்சி என் தம்பி வந்திருக்கிறான் என் தங்கச்சி வந்திருக்கிறா என் அக்கா வந்திருக்கா என் அண்ணன் வந்திருக்கிறான் அப்படி நினைங்கன்ற இதுதான் சகோதரத்துவம் எப்போ நீங்கள் வெகுகாலம் கழித்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த சகோதரன சகோதரிய அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருதோ அப்போ தானாகவே அவர்கள் மேலே வச்சுருந்த வெறுப்புணர்வு சுப விருப்பமாக மாறிவிடும் இல்லை அஞ்சாயிரம் வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாங்க இல்லை அஞ்சாயிரம் வருஷம் கழிச்சு நல்லா போனோம் இப்போ பாபாஸ்வராரில் உன்னை நான் நிரப்பி அனுப்பிச்சேன் என்ன ஆச்சு ஐயாயிரம் வருஷம் கழித்து வந்திருக்கிறேன்ற அந்த அன்புல உங்கள் குறையெல்லாம் பார்க்கல ஆனால் தெரியுது சுபபாவனை வச்சு வச்சு தான் உங்களை மாற்றுறார் அதே மாதிரி நீங்களும் மாற்றுங்க உங்கள் சகோதரர்களன்றார் ஏன்னா எல்லாரும் நம்மை விட்டு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிரியும்போது அனைத்தும் நிரம்பியவர்களாக பிரிந்தார்கள் அனைத்தையும் நீங்கள் தான் நிரப்பி கொடுத்தீங்க இப்போ அனைத்தையும் இழந்து வந்து நின்று இருக்கிறான் அவனுடைய சகோதரனும் சகோதரியும் நிரப்ப வேண்டியது உங்களுடைய கடமை தானே இப்போ நம்ம இந்த சங்கமயத்தில் பாபா குழந்தை ஆனதுக்கப்புறம் பிரதர் நம்ம இப்படி கூட நம்ம நினைக்கலான்னு நினைக்கிறேன்னா நம்ம தொடர்பில் வர்றவங்க நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ இப்போது ஒரு ஊருக்கு ஒரு குலதெய்வம்னு இருப்பாங்களா பிரதர் அந்த மாதிரி நம்ம இந்த இந்த ஊருக்கு இங்கே இருக்கிற குல தெய்வம் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் ஏன்னா நம்ம கோவிலில் பக்தர்கள் வந்து வந்துட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த குலதெய்வத்தோட அருளைக்காகவும் பரிசுக்காகவும் அந்த சக்திகளுக்காகவும் தான் நம்ம பக்கத்திலே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருக்குமே எதுவும் இல்லை அந்த பூஜ்ய சுரூபத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் கொடுக்கலாம் அப் அது மட்டும் பா ஐயாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம குடும்ப உறவினர்கள் உறவு முறைகள் இல்லை வெளியில் நம்ம தொடர்பில் வரவங்க யாராக இருக்கலாம் குப்பை கேட்குறவங்களா இருப்பா நம்ம தொடர்பில் வர்றவங்க எல்லாத்துக்குமே இந்த செய்தி போணுங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்பில் வர வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அதனால தான் வராங்களே அவங்க நம்மக்கிட்ட அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லோரையும் நம்மளுடைய குழந்தையா ஏன்னா தொடர்பில் வரவங்க எல்லாமே கண்டிப்பாக நம்ம கூட கணக்கு வழக்கு தான் இருப்பாங்க அது எந்த யுகத்து ஆத்மாவாக இருந்தாலும் சரி அதனால் வந்து அவங்க நம்முடையவர்கள் அப்படிங்கிற ஃபீலிங்ஸை நம்ம கொண்டு வரலாம் பிரதர் நம்ம சிஸ்டர் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு வீடு மாற்றும்போது புதுசு புதுசாக நபர்கள் வராங்கள்ல ஸோ அவங்க எல்லாம் நம்ம கிட்ட நிரம்பி போனவர்கள் முந்தைய கல்பத்தில் ஐயாயிரம் வருஷம் கழித்து மீண்டும் சந்திக்கிறோம் அவங்கள நிரப்புறதுக்காக அதிலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி போயிடுவாங்க ரொம்ப தூரம் இருக்கும் நிறைய பேருக்கு சென்னையிலேருந்து திருநெல்வேலி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவாங்க அங்கேயும் போய் காட்டுக்குள்ளே போவாங்க குலதெய்வத்தை பார்க்கலன்னா அவங்களுக்கு ஒரு தோஷம் ஆயிடுச்சு அதனால தான் பிரச்சனை ஆயிடுச்சின்லாம் நம்புவாங்க இப்போ அந்த குலதெய்வமே நீங்கள் தான் இல்லை அவங்கள பார்க்குறதுக்கு வராங்க உயிரோட்டமாக பார்க்க வராங்க அவங்களுக்கு தெரியாது நீங்கள் குலதெய்வம்னு ஆனால் நிரப்பி அனுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை அதனால் இந்த காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட இந்த சகோதரனோ சகோதரியோ என்னை மாதிரியே பறக்கும் கலைபாகம் பண்ணணும் அப்படின்னு சுபபாவனை வைங்க இல்லையா அந்த குழந்தையும் ஃபரிஸ்தா நிலையை அடையணும் அப்படின்னு சுபபாவை சுபபாவனை வைங்க சும்மா பாபா குழந்தை ஆனால் போதாது பக்கா பாபா குழந்தை ஆகணும்னு சுபபாவனை வைங்க இந்த சுபபாவனையோட அவங்களுக்கு சகயோகமும் கொடுங்க இல்லையா உதவி அவங்களுக்கு தேவையான உதவியும் சக்தியினால் குணத்தினால் என்ன அவங்களுக்கு குறையா இருக்குதோ அதை நீங்கள் கொடுங்க சில குழந்தைங்க சொல்கிறாங்க பாபா நான் வந்து நல்ல விருப்பம் கொடுத்தாலும் அவங்க வாங்கிக்க மாற்றாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா நிறைய பேர் வீட்டில் இது இருக்கும் இல்லையா பாபா சொல்கிறார் சரி ஓகே உன்னுடைய சுப விருப்பத்தை அவங்க வாங்கிக்கல அதுக்கு பதில் அவங்க வேற ஏதோ உனக்கு கொடுக்குறாங்கல்ல அசுத்தமான வார்த்தை கொடுக்கலாம் அசுத்தமான வைப்ரேஷன் கொடுக்கலாம் ரொம்ப நெகட்டிவாக உங்ககிட்ட நடந்துக்கலாம் ஆனால் நீ யார் அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கணும் அவங்க எப்படி வேணாலும் நடக்கட்டும் ஆனால் நீ யார் உன்னுடைய தொழில் என்ன என்ன உன்னுடைய தொழில் இல்லை நமக்கு வந்து எல்லாருடைய தொழில் சிவனுடைய தொழில் தெரியும் தேவதைகளுடைய தொழில் தெரியும் அப்போ நம்மளுடைய தொழில் தெரியாதா சிவனுடைய தொழில் என்னவோ பாபாவோட தொழில் என்னவோ அதுதானே நம்ம தொழில் என்ன தொழில் உலகத்தை மாற்றம் செய்கிறது உலகத்தை மாற்றுபவர்கள் தானே நீங்கள் அதான உங்கள் தொழில் விஸ்வ கல்யாண்காரி உலகத்துக்கே நன்மை செய்பவர்கள் உலகத்தையே பரிவர்த்தனை செய்பவர்கள் அப்போ பாபா கேட்குறாரு செம்ம பாயிண்ட் இது உங்களால் உலகத்தையே மாற்ற முடியும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் கிட்ட தப்பாக பேசிட்டார் தப்பாக நடந்துக்கிட்டாருன்னா அவரை உங்களால் மாற்ற முடியாதா உலகத்தையே மாற்றும் போது ஆயிரம் கோடி ஆத்மாக்கள்லாம் அவர் ஒரே ஒரு ஆத்மா தான் ஆயிரம் கோடி ஆத்மாவையும் மாற்றக்கூடிய உன்னால அந்த ஒருத்தரை மாற்ற முடியாதா ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை அவர்கிட்ட எடுத்துகிட்டு வர முடியாதா அவரு கொடுத்த அந்த நெகட்டிவை நெகட்டிவாகவே நீ தாரணை செய்ய போறியா அல்லது நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றி ஒவ்வொருத்தருக்கும் சுப பாவனை பரிசை கொடுக்க போறியா எப்படி கேட்குறாரு பாருங்க ஸோ அதுக்கு தான் பாபா சொல்றார் எப்பவுமே அந்த சுப பாவனை சுப விருப்பம்ன்ற ஸ்டாக் வந்து நிரம்பி வழியணுன்றார் கோயில் அதுக்கு தானே போகிறாங்க சாமி அப்படி கையை வச்சுட்டு வாழ்த்துற மாதிரி கையை வைக்க எதுக்கு வச்சுட்டு இருக்குது நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் தேவதையாகணும் தேவதையாகணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கரெக்டு ஸோ அப்போ அந்த அளவுக்கு நிரப்பி வச்சுருக்கணும் அதுதான் மெயின் அது பாபா குழந்தை ஆகிறதே அது தான் அல்டிமேட்யுமே அது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒருத்தர் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்கன்னா அதை சகிச்சிக்கிறதுக்கு நமக்கு சக்தி வேணும் எந்த சக்தி நம்மக்கிட்டே இல்லையோ அதை சோதிக்கிற மாதிரி நபர் தான் நம்ம தொடர்பில் வந்திருப்பாங்க ஸோ அப்போ அந்த சக்தியில் நிரம்பியவராகி அந்த சக்தியை நம்ம அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படி நீங்கள் அவங்களுக்கு சக்தியை கொடுத்து அவங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் உங்களுடைய அமைதி கொஞ்சம் கூட குறையலை அப்படின்னும் பொழுது தான் இந்த பஞ்ச தத்துவம் உங்கள் கட்டுப்பாட்டில் வரும் நீங்கள் உங்களால் அதை அமைதிப்படுத்த முடியும் அந்த ஒரு மனிதனை உங்களால் அமைதிப்படுத்த முடியும்போது திருப்திப்படுத்த முடியும் போது தான் ஒட்டுமொத்த பஞ்ச தத்துவமும் உங்களால் அமைதிப்படுத்த முடியும் அந்த சக்தி உங்களுக்குள் நிரம்பும் அதுக்கு அடிப்படை என்ன சுப விருப்பத்தினால் நிரம்பி இருக்கணும் ஸோ அந்த அந் அந்த ஸ்டாக்கில் இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுங்க மற்றவங்களுக்கு அவங்களுக்குள்ள மாற்றத்தை எடுத்துட்டு வாங்க தான் உலகத்தை மாற்றம் செய்பவர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்குது பாருங்க அது நடைமுறையில் உண்மையாக இருக்கும் அதே நேரத்தில் யாரு மற்றவர்களை இப்படி சுப விருப்பத்தினால் மாற்றம் செய்து சுப பாவனையினால் மாற்றம் செய்து உலக மாற்றத்தை எடுத்துகிட்டு வராங்களோ சக்கர ரூபத்தில் இருந்துக்கிட்டே அவங்களுக்குத்தான் இருபத்தி ஓரு பிறவிக்கான ராஜ்ய உரிமைக்கான உத்தரவாதம் இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார் இங்கே எத்தனை பேர் அடித்தாலும் நீ அமைதியாக இருந்து அவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாரு இதுதான் இருபத்தி ஓரு பிறவிக்கு உனக்கு ராஜ்ய பாக்கியத்தை கொடுக்குதுன்றார் யோசிச்சுப்பாங்க பக்தியில் என்னென்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு நூற்றி எட்டு படிக்கட்டுக்கு அப்படியே ரெண்டு பக்கமாக விளக்கு ஏற்றிக்கிட்டே போவாங்க என்னென்னமோ பண்ணுவாங்க பக்தியில் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே கிடையாது ஆனால் பலன் பயங்கரமான பலன் சும்மா செய்யலை ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிது ராமரை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான் அந்த ராவணன் கடைசியில் சொர்க்கத்தில் அவன் வீட்டு வேலைக்காரன் வாயிர் காவல்காரன் இப்போ யோசிச்சு பாருங்கள் இல்லையா நமக்கு நமக்கு காவல்காரன் ஆகுறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்குதா அதை அவன் நிரூபிக்கிறான் எஜமானன் ஆகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதான்ன்றது அவங்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் நிரூபிக்கிறீங்க அவனுக்கு சமமா இறங்கிட்டோன்னா நம்மளும் வேலைக்காரன் ஆயிடும் பாபா சொல்றாரு இருபத்தி ஓரு பிறவிக்கு உனக்கு பாக்கியம் கிடைக்குதுன்னா இருபத்தி ஓரு பிறவியும் நீ சிம்மாசனத்துல மாட்டேன் ஒரு ஜென்மத்தில் தான் உட்காருவேன் மற்ற ஜென்மங்களில் சிம்மாசனத்துல உட்கார்ற அந்த குடும்பத்தில் பிறப்பீங்க ரொம்ப நெருக்கத்தில் வருவீங்க அந்த ராஜ அதிகாரம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு நெருக்கத்தில் அவங்களுக்கு மகளாக பிறக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இன்னும் ரொம்ப நெருங்கிய உறவுகளாக வருவீங்க ஆனால் கூடவே இருப்பீங்க எல்லாத்தையுமே அனுபவிப்பீங்க ஸோ யார் உலகத்தை மாற்றக்கூடியவர்களோ அவர்களுக்கு மட்டுமே உலக ராஜ்ய அதிகாரம் கிடைக்கும் யார் உலகத்தை மாற்ற முடியும் நம்மளை டார்ச்சர் பண்ணுறவங்கள யார் மாற்றுறாங்களோ சுபவிருப்பத்தினால் அவங்களால தான் உலகத்தை மாற்ற முடியும் ஸோ இன்றைக்கி முரளையுடைய சாரம் மெயினே இது தான் அதனால் உங்களுடைய இந்த தொழில் எப்பவும் ஞாபகம் இருக்கட்டும் இதுக்குத்தான் பாபா ஆகி இருக்கிறீங்க உலகத்தை மாற்றுறதுக்குத்தான் பாபா குழந்தையாக இருக்கிறீங்க மற்றவங்களை மாற்றுறதுக்குத்தான் நீங்கள் பாபா குழந்தை இருக்கிறீங்க ஆனால் எப்படி மாற்றுறதுக்கு சுபவிருப்பத்தினால் மாற்றுறதுக்கு சக்தியினால் மாற்றுறதுக்கு நடத்தையின் மூலமாக மாற்றுறதுக்காக வள்ளலுடைய குழந்தைகள் வள்ளலாகி கொடுங்க கொடுத்துக்கிட்டே இருங்க தான் செம்ம சூப்பரான பாயிண்ட் சொல்கிறார் லவ் யூ பாபா என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீங்கள் சலிக்காமல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க சக்தி குணம் எல்லாத்தையும் உங்கள் தொடர்பில் வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா தான் சொர்க்கத்தில் நீங்கள் யாருக்கும் எதுவுமே கொடுக்க என்னடா என்னடாது பாபா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு தோணுதா ஏன்னா அவங்களே நிரம்பியவர்களாக இருப்பாங்க அதுதான் உண்மையான நல்ல ராஜ்யம் இல்லை என் ராஜ்யத்தில் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது அதுதான் நம்ம உண்மையான ராஜா இப்போ இங்க எல்லாமே இலவசம் ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ அடிச்சிக்கிறாங்க பாருங்களா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்றதுக்கு அடிச்சிக்கிறாங்கன்னா உண்மையில அனைத்தையும் இழந்து இங்கே இங்க அங்க நீங்கள் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க சக்திகளை குணங்களை ஞானத்தை இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையால் எதுவும் கொடுக்க வேண்டிய நிலை உங்கள் ராஜ்யத்தில் இருக்காது எல்லோரும் நிரம்பி இருப்பாங்க நிரம்பி வழியுன்றார் எல்லோருக்கும் எல்லாமும் இப்போ வல்லல் நிரந்தர வல்லலாக இருக்கிறதுக்கான பலன் அது அப்போ பாருங்களா இப்போ நீங்கள் கொடுக்கறது உங்களை மட்டும் இல்லை அத்தனை பேரையும் நிரப்புறீங்க இருபத்தி ஒரு ஜென்மத்துக்கு அதனால் அவன் எனக்கு இத்தனை தடவை துக்கம் கொடுத்தான் இதெல்லாம் பண்ணான் இதெல்லாம் எண்ணிக்கை வைக்காதீங்க அவங்க குழந்தை சில்லறதனமாக இருப்பாங்க நீங்கள் பெரிய மனசுக்காரன் வல்லல் நீங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் இல்லையா இப்போ முதல்வரை வந்து திட்டுவாங்க ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் தான் முதல்வர் அவங்களுக்கும் நான் தான் செய்யணும் இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்கும் நம்ம செய்யணும் ஏன்னா நம்ம மாஸ்டர் வல்லல் இல்லை இந்த கலியுகத்துடைய முதல்வர் பிரதமரே அவ்வளோ பரந்த மனசுடையவர்களாக இருக்கிறாங்கன்னா சத்யுகத்தின் நாராயணன் ஆக போகிற நீங்கள் எப்படி இருக்கணும் மாஸ்டர் வல்லலாகி இந்த பரிசை கொடுத்துக்கிட்டே இருங்க ஸோ ஸ்வீட்டு கொடுக்கறத பற்றி பாபா சொல்லிட்டாரு பரிசு கொடுக்கறத பற்றி சொல்லிட்டார் அடுத்தது வாழ்த்து நியூ இயர் அப்போ வாழ்த்து கொடுப்போம் சொல்லுவாங்களே ஹாப்பி நியூ இயர் என்ன வாழ்த்து கொடுக்க போகிறீங்க யாருக்காவது ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா வாழ்த்து தெரிவிப்பாங்க இல்லையா குழந்தை பிறந்துச்சா உடனே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த மாதிரி வாழ்த்து தெரிவிப்பாங்க இப்போ அதாவது ஒருத்தவங்க ஒன்று அடையும் பொழுது நீங்கள் அவங்க அவங்களுக்கு அவங்கக்கிட்ட பொழுது வர வார்த்தையும் சரி மனதிலிருந்து வர்றதும் ஒரு வாழ்த்தாக அமையும் அந்த மாதிரி ஸோ பாபா இப்போ என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செஞ்சால் அவங்க வாழ்த்துவாங்க கரெக்டாக ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க திடீர்னு வண்டியை நிறுத்தி நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க வண்டியை நிறுத்தி ஏறிக்கோங்கம்மா நீங்கள் எங்கே போகணும்னு விட்டு போய் விட்டாங்கன்னா நீ நல்லா இருக்கணும் பண்ணும் வாயால் மட்டும் இல்லை மனசால் வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்த பாபா சொல்கிறார் அப்போ நீங்கள் ஒருவருக்கொருவர் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுத்தால் இந்த வாழ்த்தையும் பகிர்ந்துக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு விழா கொண்டாடுறீங்க அப்படின்னா வாழ்த்து தெரிவிப்பாங்க இல்லையா யாராவது உங்கள் முன்னாடி வந்தாங்கன்னா செம்ம சூப்பர் பாயிண்ட் மறக்கக்கூடாத பாயிண்ட் யார் உங்கள் முன்னாடி வந்து நின்னாலும் இது வந்து ரெண்டு வாரம் முன்னாடி கூட பாபா சொல்லியிருக்கார் நீங்கள் பேசுறது எப்படி இருக்குன்னா இவங்க பேசுறது பேச்சா இல்லை முத்தான்னு யோசிக்கணும் அந்த மாதிரி இனிமையாக இருக்கணும்னு சொல்லுவார் இல்லையா அதேமாதிரி இன்றைக்கி சொல்கிறாரு யாராவது உங்கள் முன்னாடி வந்து நின்னால் உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அல்லது உங்களுடைய எண்ணங்கள் மனதின் எண்ணங்கள் எவ்வளோ உயர்வாக இருக்கணும் அப்படின்னா அது உங்கள் எதிர இருக்கிறவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதத்தையும் வாழ்த்தையும் பெறுவதாக இருக்கணும் எப்படி சூப்பராக சொல்கிறார் பார்த்தீங்களா இல்லையா ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு அப்படியே ஆறுதலாக அன்பாக வருடி கொடுக்குற மாதிரி நீங்கள் வார்த்தை பேசுனீங்கனாலே அவன் உங்களுக்கு வாழ்த்து தான் கொடுப்பான் அந்த மாதிரி வார்த்தை தான் வரணும் அந்த மாதிரி எண்ணங்கள் தான் உங்களுடைய மனதிலிருந்து வரணும் அந்த மாதிரி உயர்ந்த எண்ணங்கள் மட்டும்தான் வரணுன்ற அதனால் நிரந்தரமாக அந்த மாதிரி உயர்ந்த வார்த்தைகளை மட்டுமே பேசுங்க பிறரோடு அந்த மாதிரி ராயலாக மட்டுமே நீங்கள் தொடர்பில் வரணும் அப்போ வர்ற ஒருத்தர் கூட உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் ஆசிர்வாதம் பண்ணாமல் போகக்கூடாது திரும்ப திரும்ப உங்களை நினச்சி நினச்சி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி உங்களுடைய நடத்தை இருக்கணும் உங்களுடைய வார்த்தை இருக்கணும் உங்களுடைய எண்ணம் இருக்கணும் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறாத ஒரு வார்த்தை கூட உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாதுன்ற என்ன மாதிரி யோசிச்சு பேசணும் எவ்வளோ கம்மியாக பேசணும் யோசிச்சு பாருங்க வள வளன்னு பேசுனா வந்துட்டு போயிடுவாங்க இல்லையா சாப்பா அவங்க வாழ்த்தணும் அந்த மாதிரி இருக்கணும் அவங்களுடைய வார்த்தை நீங்கள் பேசுறது கேட்டாலே ஐயோ கையெழுத்துக்கு முன்னும் போல இருக்கு ஒரு தடவை அவங்க பேசக்கூடாதான்னு இருக்குது அப்படி இருக்கணும் உங்கள் வாயிலிருந்து வர ஒரு ஒரு வார்த்தையும் ரத்தினமா இருக்கணும் சாதாரண வார்த்தையா இருக்கக்கூடாது ஆனால் இப்போ வரைக்கும் பாப்தாதா குழந்தைங்களை பார்த்ததில் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ வரைக்கும்னு சொல்கிறார் நாளைக்கு நீங்கள் மாற்றிக்குவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற ஆனால் இப்போ வரைக்கும் உங்களுடைய வார்த்தையில் எந்த அளவுக்கு அன்பும் பண்பும் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இல்லை அப்படி சொல்கிற பாருங்க அந்த அளவுக்கு அன்பு இல்லை பண்பான வார்த்தையா இல்லைன்ற மற்றவர்களை விட நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கலாம் ஆனா பாபா குழந்தை எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இல்லை அதனால ரத்தினம் மாதிரி வார்த்தைகளை மட்டும் பேசுங்க ஏன்னா நீங்களே வைரத்துக்கு சமமானவர்கள் வைரம் மாதிரி மதிப்பு மிக்கவர்கள்னா உங்க வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் வைரம் மாதிரி இல்லை இருக்கணும் அவ்வளவு மதிப்பு வாய்ந்ததாக இல்லை இருக்கணும் சாதாரணமானதாகவோ வீணானதாகவோ இருக்கக்கூடாது கலியுகவாசிகள் மாதிரி அப்படி ஜாலியாக அரட்டை அடிக்கிறேன் அப்படி இப்படி அது இருக்கக்கூடாதுன்றார் அந்த அரட்டை அடிக்கிறதெல்லாம் பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் யோசிச்சு பாருங்க இது ஐந்தாயிரம் வருட இறுதியில் வந்த பழக்கம் சொர்க்கத்தில் வந்த பழக்கம் கிடையாது தான் இப்போ தலைகீழாக மாத்துறார் அது அது கெட்ட பழக்கம் குழந்த அது வேண்டான்றார் ஆனால் இது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது யாருக்குமே ஆனால் பாபா சொல்கிறார் ஆசிர்வாதம் வாங்குற மாதிரி வார்த்தை மட்டும்தான் வரணுன்ற சில சமயம் அதான் சாதாரண வார்த்தையும் வரக்கூடாது வீணான வார்த்தையும் வரக்கூடாது எதிர்மறையை கூட விட்டுட்டார் இல்லை பாபா குழந்தைங்க எதிர்மறையாக பேசுறது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இருப்பாங்க ஆனால் சாதாரண வார்த்தை வீணான வார்த்தைகள் சில சமயம் பாப்தாதா தாதா பார்க்குறாங்க சொல்லவா அப்படின்னு சொல்கிறார் ரிசல்ட்டு நான் சொல்லவா ஏன்னா நடுராத்திரிக்குள்ளே முடிச்சிடணும்ல எல்லாத்தையும் ஏன்னா நியூ இயர் கொண்டாடிடுவீங்க கொண்டாட ஆரம்பிச்சிடுவீங்களே அதுக்குள்ளே முடிக்கணும் இல்லையா அதனால் பாபா சொல்கிறாரு சில குழந்தைங்க ஒன்றுத்துக்கும் உதவாத சின்ன விஷயத்தை போய் பெருசு பண்ணிட்டு இருக்கிறாங்க விஸ்தாரமாக ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் பெரிய விஷயமாக இருக்கிறாங்க புகார் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாபா சொல்கிறார் அந்த மாதிரி ரொம்ப ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா அது எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு மரம் வளர்ந்துருச்சுன்னா விதை மறைஞ்சிடும் அந்த மாதிரி நீங்கள் அதிகமாக பேசும் பொழுது எந்த சாரத்தை நீங்கள் புரிய வைக்கணும்னு நினச்சிங்களோ அது மறைஞ்சிடும் மற்றவர்களால் நீ எதுக்கு பேசுகிறனே புரிஞ்சிக்க முடியாத மாதிரி நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பேன்ற அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா விளக்கம் கொடுக்கறதுக்காக ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அப்போ தான் புரிஞ்சுக்குவாங்கன்ட்டு ஆனால் நீ எதை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறியோ அந்த சாரம் அந்த விஸ்தாரத்தில் காணாமலே போயிடுச்சு மறைஞ்சே போயிடுச்சுன்ற எவ்வளோ சூப்பரான யோசிச்சு பாருங்களாம் பைபிளில் ஒரே ஒரு அதிகாரம்தான் இருக்கும் இயேசு சொல்கிறது அவர் மலைப்பிரசங்கன்ட்டு ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பிரசங்கம் ஒரே லைனில் முடிஞ்சு ஒரே லைனில் ஒரு பக்கம் அவ்வளோதான் ஓஷோ சொல்லுவார் ஒட்டு மொத்த பைபிளும் அவர் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக பேசுகிறவர் இல்லை ஸோ அதனால் அவர் என்ன சொல்லார்னா ஒட்டு மொத்த பைபிளும் குப்பை அந்த ஒரே ஒரு பிரசங்கத்தை தவிர ஏன்னா அது ரத்தின சுருக்கமாக இருக்கும் விரிவாக்கம்னா இருக்காது அப்படியே ஒரே லைன் முடிஞ்சு போச்சு ஒரு கணத்தை அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டு சதம் பாபா சொல்றார் விஸ்தாரம் வேண்டாம் நூறு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தையில் முடி சாரத்தில் எடுத்துட்டு வா அதுதான் அது அதனால தான் இந்த பஞ்சி டயலாக்ன்ட்டு சினிமாலாம் ஃபேமஸ்ஸாக வருது ஆண்டவன் கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான் நல்லவங்களுக்கு சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது ஒரே லைன் தான் ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து அந்த கஷ்டப்படுற நேரத்தில் இது வந்து பயங்கரமாக மைண்டில் போய் நிற்கும் பாபா சொல்கிறார் வார்த்தைகளுக்கும் பேச்சுக்கும் சக்தி இருக்குது விரயம் பண்ணாத ஏ எண்ணங்களின் சக்தினே புஸ்தகமே வந்தது ஒருத்தர் எழுதினார் மறந்து போச்சு எம்எஸ் சுதய்மூர்த்தி எழுதுனார் திங்க் அண்ட் குரோரிச்னு கூட நெப்போலியன் ஹில் கூட ஏதுனார் எண்ணத்தின் சக்தின்ட்டு எப்போ உங்களுடைய வார்த்தைகள் வீணாக அதிகமாக பயன்படுத்துறீங்களோ அப்போ உங்கள் பேச்சின் சக்தி குறைஞ்சிடுதுன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லை அதிகமாக பேசுனா பேச்சின் சக்தி குறைஞ்சிடுது அந்த பேச்சு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறைஞ்சிடுது அது மட்டும் இல்லை அந்த பேச்சு பேசுகிறவங்களுடைய புத்தியும் சக்தியும் இழந்துடுதுன்றார் இல்லை அவங்களே அம்மா நம்ம எதை பற்றி பேச வந்தோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ அதிகமாக பேசுகிறது ரொம்ப நேரம் பேசுறது எவ்வளோ தப்பான விஷயன்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பாபா சொல்கிறார் இன்னைக்கு ரெண்டே வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலீஷில் சொல்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுங்கன்னு சொல்கிறாங்கல்ல இனிமையாக இருக்கணும் கம்மியாக இருக்கணும் மற்றவர்கள் ஏதாவது பெருசாக சொல்ல வந்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுங்க அய்யோ எனக்கு அவ்வளோ கேட்கறதுக்கெல்லாம் டைம் இல்லை பண்ணுறீங்க ஆனால் நீங்களே ஒன்று சொல்லும்போது அந்த டைமே மறந்துடுறீங்க அதனால் உங்களுடைய பொக்கிஷங்களெல்லாம் சேமிக்க கற்றுக்குங்க விரயம் பண்ணாதீங்க எண்ணங்களின் பொக்கிஷத்தை சேமிங்க வார்த்தைகளின் பொக்கிஷத்தை சேமிங்க சக்திகளின் பொக்கிஷத்தை சேமிங்க நேரத்தின் பொக்கிஷத்தை சேமிங்க குணங்களின் பொக்கிஷத்தை சேமிங்க தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பொக்கிஷங்கள்லாம் எந்த அளவுக்கு சேமிப்பாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்க வீணான எண்ணங்களுக்கு பதிலாக பெஸ்டான எண்ணங்கள்ன்ற கணக்கில் சேமிப்பாகி இருக்குதா எவ்வளோ சேமிப்பாக இருக்குதுன்னு செக் பண்ணுங்க அதேமாரி வீணாக நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலாக உபயோகமாக நேரத்தை எவ்வளவு சேமிச்சிருக்கிறீங்க அதாவது உபயோகமான விஷயத்துக்கு நேரத்தை எவ்வளோ பயன்படுத்தியிருக்கிறீங்க செக் பண்ணுங்கள் உங்களுடைய குணங்களையும் சக்திகளையும் உயர்ந்த அதாவது குணங்களாலும் சக்திகளாலும் உயர்ந்த காரியத்தை செஞ்சீங்களா செக் பண்ணுங்கள் இல்லை தெய்வீக குணங்களின் மூலமாக என்னென்ன காரியம் பண்ணிங்க தெய்வீக சக்தியின் மூலமாக ஏன்னா இங்கே பயன்படுத்த பயன்படுத்த அது சேமிப்பாகுதுன்னு புரிஞ்சுக்கணும் இந்த குணங்கள் சக்திகள் உங்களுடைய குணங்களை தெய்வீக குணங்களை பயன்படுத்தினீங்களா காரியத்தில் தெய்வீக சக்திகளை பயன்படுத்தினீங்களா இதுக்கு பேர் தான் சேமிக்கிறது வார்த்தை மட்டும்தான் கம்மியாக பேசணும் சக்திகள் எப்போவுமே சக்தி சுரூபமாக இருக்கணும் ஸோ அதை புரிஞ்சுக்கணும் ஸோ குழம்பிடக்கூடாது தினமும் உங்களுடைய எண்ணம் நேரம் குணங்கள் சக்திகள் இந்த கணக்கு எவ்வளவு சேமிப்பாக இருக்குதுன்னு கூட்டி எவ்வளவு கணக்கில் சேமிச்சிருக்கிறீங்கன்னு செக் பண்ணுங்க ஏன்னா இந்த சேமிப்பு கணக்கு உங்களுக்கும் உதவி செய்யும் மற்றவருக்கும் உதவி செய்யும் என்ன பண்ணணும் புரிஞ்சுதா எல்லாரும் கேட்குறீங்களா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்ன்ட்டு ஸோ இதுதான் நீங்கள் பண்ணணும் சேமிக்கணும் வாழ்த்துக்களை அடையணும் பரிசை கொடுக்கணும் அதே நேரத்தில் இந்த கணக்கை சேமிக்கணும் கூடவே கடின உழைப்பிலிருந்து விடுபடணும் எப்போ இந்த சேமிப்பு கணக்கில் நீங்கள் கவனம் கொடுக்குறீங்களோ அப்போவே நீங்கள் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்கன்றது மணிக்கணக்காக பேசுகிறதே கடினமான உழைப்பு தானே இல்லையா ஸோ அதனால் இந்த வருடத்தை கடின உழைப்பிலிருந்து விடுபட்ட வருடம் அப்படின்னு கோலாகலமாக கொண்டாடுங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து வீண் விஷயங்கள் எதிர்மறை இருந்து முக்தி அடைந்த வருடத்தை கொண்டாடிட்டீங்க பாபா அதற்கான ரிசல்ட்டை இன்னும் கேட்கலை முக்தி வருடத்தை எப்படி கொண்டாடினீங்க ஆனால் பாப்தாதாவுக்கு ஞாபகம் இருக்குது எத்தனை பேர் முழு வருடத்தையும் முக்தி வருடமாக கொண்டாடினீங்க எத்தனை பேர் ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும் முக்தி கொடுத்தீங்க வீண் விஷயத்துக்கும் எதிர்மறை விஷயத்துக்கும் அல்லது ஆறு மாதம் மட்டும் அல்லது பாதி வருடம் மட்டும் கொண்டாடினீங்களா அல்லது முழு வருடமும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடினீங்களா வீண் வின எண்ணமே இல்லாமல் எதிர்மறை எண்ணமே இல்லாமல் கொண்டாடினீங்களா பதினெட்டாம் தேதி பாபா ரிசல்ட்டை செக் பண்ணுவேன் பதினெட்டாம் தேதி என்ன அது அட்டாரா பிரம்மா பாபா சரீரம் விட்ட நாள் இது வந்து ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி இல்லையா நியூ இயர் முறையில் பாபாவுக்கு மிகவும் பிரியமான பிராமண குழந்தைகள் பாபாவுடைய வாழ்த்துக்களை வாங்கிக்கோங்க புது யுகத்தை படைப்பவர்கிட்ட இருந்து வாழ்த்துக்களை அடையுங்கள் கங்க்ராச்சுலேஷன் இது வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிற நேரம் விடைபெறும் நேரம் சங்கம யுகம் இது ஆக்சுவலாக சங்கமம்ன்றார் என்ன சங்கமம் பழைய வருடத்திற்கும் புது வருடத்திற்கும் சங்கம் ஸோ பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஸோ அந்த டைம் கிட்ட வரும்போது பாபா சொல்கிறார் அதனால் பழைய வருடத்தோடு சேர்த்து பழைய உலகத்துக்கே டாட்டா கட்டிடுங்க பழைய விஷயத்துக்கு டாட்டா காட்டுங்க பழைய பிரச்சனைகளுக்கு விடை கொடுங்க பழைய சமஸ்காரத்துக்கு விடை கொடுங்க ஸோ புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள் ஊக்க வற்சாக இதையல் இதனால் நிரம்புங்கள் இந்த வருடத்தை கடின உழைப்பிலிருந்து விடுபட்ட வருடமாக நிரந்தரமாக கொண்டாடுங்க உங்களுக்காகவும் பிறருக்காகவும் இந்த வருடத்தை தடைகளற்ற வருடமாக கொண்டாடுங்கள் இல்லையா நான் எனக்கும் தடையாக இருக்க மாட்டேன் பிறருக்கும் தடையாக இருக்க மாட்டேன் இல்லையா என்னுடைய சுய முன்னேற்றத்துக்கு யார் தடை நான் தானே தடை என்னுடைய சேவைக்கு யார் தடை நான் தானே தடை மற்றவர்களும் இருப்பாங்க அது வேறு விஷயம் அதுவும் தடை இல்லாமல் நான் மாற்றிக்கணும் என்ன மாற்றிக்கிட்டாலே தடை இல்லாமல் மாறிடும் அதேமாதிரி மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கோ சேவைக்கோ நான் தடையாக இருக்க மாட்டேன் அப்படி கொண்டாடுங்க ஸோ இந்த வருடத்தை வெற்றி என்னுடைய பிறப்புரிமை அப்படிங்கிற வருடமாக கொண்டாடுங்க வெற்றி வருடமாக கொண்டாடுங்க ஸோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நிச்சய புத்தியும் போதையும் நிரம்பிய வருடமாக இந்த வருடத்தை கொண்டாடுங்க இந்த வருடம் ஒவ்வொருத்தரும் பாப்தாதா கிட்டையும் தாதிகள் கிட்டையும் நம்பர் ஒன் ஆகிறதுக்கான பரிசை பெறுங்கள் ஸோ அதனால் பாரதவாசிகள் மற்றும் வெளிநாட்டு குழந்தைங்க நான் நம்பர் ஒன் ஆகிறன்ற நிச்சய புத்தி மற்றும் போதையோடு இருக்கணும் அவங்களும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற்றணும் அளவுக்கு அதிகமான அன்போடு சேர்த்து நினைவுகளோடு சேர்த்து எண்ணம் மற்றும் வார்த்தைகளாலேயும் பாப்தாதா உங்களுக்கு பல கோடி பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை கொடுக்கிறேன் ஒரு வினாடியில் திடமான எண்ணம் மற்றும் சக்திசாலியான எண்ணத்தின் மூலமாக நீங்கள் எல்லோரும் நிரந்தரமாக உங்களுடைய பழைய பிரச்சனைகள் பழைய விஷயங்கள் பழைய வருடம் பழைய உலகம் எல்லாத்துக்கும் விடை கொடுங்க பார்க்கலாம் ஒரே வினாடியில் அவ்வளோதான் இனிமேல் நான் அதை திரும்பிய பார்க்க மாட்டேன் எல்லாத்துக்கும் நிருப்புவீங்கன்ற இப்போ எல்லோரும் வெற்றி அடையும் ஆத்மா நான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிலைச்சிருங்கள் இல்லையா அந்த பழைய விஷயத்தின் மீது மாயின் மீது முழு வெற்றி அடைந்த ஆத்மான்ற திடமான எண்ணத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்னு பாபா சொல்ற வரதானம் மாஸ்டர் கருணை நிரம்பியவர் ஆகி டென்ஷனால குழப்பத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு தைரியத்தை கொடுத்து முன்னேற்றுங்கள் விளக்கம் இந்த காலத்தில் நிறைய ஆத்மாக்களுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு டென்ஷன் அதனால் அவ்வளவு குழப்பம் அதனால் பாவம் அவங்களால வந்து முன்னேறதுக்கு தைரியம் கூட வைக்க முடியாமல் இருக்கிறாங்க அவ்வளவு பிரச்சனை நான் எங்கே ஆன்மீகத்தில் முன்னேறுறது இல்லை வீட்டில் பொண்டாட்டி இல்லை புருஷன் இல்லை இது அதுன்ட்டு ஞானத்திலும் சரி அஞ்ஞானி குழந்தைங்களும் சரி அதனால் அவங்களுக்கு தைரியத்தை கொடுங்க கருணை நிரம்பியவராகி ஏன்னா இங்கே மெயினே தைரியம் தான் தைரியம் வச்சா தான் பாபாவுடைய உதவியே கிடைக்கும் ஒருத்தருக்கு இயற்கையாக கடவுள் கொடுத்த காலை இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க மரக்கட்டையினால் ஒரு செயற்கை காலை பொறுத்துறாங்க அதை வச்சு அவங்க நடக்கிறாங்க அதே மாதிரி தைரியன்ற காலில்லாமல் இருக்கிறாங்க ஸோ அந்த தைரியம்ன்ற காலை கொடுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து அஞ்ஞானி ஆத்மாக்களுடைய உள் மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாப்தாதா பார்க்குறார் வெளியில் டிப்டாப் அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ள குழந்தைகளை உங்களுக்கு தெரியாது அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அதனால் மாஸ்டர் கருணை ஆகங்கள் இல்லை இது தெரியாமல் பாபா குழந்தைங்க அவங்கள பார்த்துட்டு ஐயோ எல்லாம் சூப்பராக இருக்கிறாங்க நான் தான் இங்கே வந்து அவசரமாக ஞானத்தை எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க வெளியில் டிப்டாப்பாக இருக்கிறாங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளவு குழப்பத்திலும் துக்கத்திலையும் இருக்கிறாங்க அஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்கிறார் இல்லை கடன் வாங்கி டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அந்த கடனை அடைக்க முடியாமல் கடனை கட்டுறியா இல்லை உன் பொண்டாட்டியை அனுப்புன்ட்டு சொல்லியிருக்கிறான் இது அவனுக்கு அப்படியே திரும்ப 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 மைண்டில் ஓடி பாவம் அவன் தற்கொலையே பண்ணிக்கிட்டான் ஸோ இப் இதுதான் இந்த உலகத்துடைய நிலை இது வெளியில் அப்படி பந்தாவாக காட்டிக்கிறது ஆனால் துக்கமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தைரியன்ற காலை கொடுங்க இந்த ஞானத்தை கொடுங்க சக்தியை கொடுங்க ஸ்லோகன் அஞ்ஞானிகள் பாபா குழந்தையை ஆகாட்டினாலும் அவங்களுக்கும் சக்தியை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான் கட்சியில் துக்கத்தில் பாங்க அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்து அமைதியை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான் அதனால தான் நம்மளுடைய பக்தர்கள் ஆகிறாங்க ஸ்லோகன் உங்களை வந்து தொட்டாஞ்சி நீங்கியே ஆக சொல்லலை ஆனால் பணிவானவராகுங்க பணிவானவர் தான் மகான் தன்மை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பணிவு வேற அப்படியே சென்சிட்டிவாக இருக்கிறது அது வேறு அப்படியே ஒரு மென்மை சின்னதாக ஒன்று சொன்னாலே அழுவுறது அப்படி கிடையாது பலமாக இருப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் பணிவாகவும் இருப்பீங்க அதுதான் அதுதான் கம்பீரம் மற்றும் பணிவு ரெண்டும் சமநிலையில் இருக்கணும் இதுதான் மகான் தன்மை அப்படின்னு பாப்தா தான் சொல்கிறார் ஸோ இன்றைக்கி வந்து தேர்ட் சண்டே இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு யோகா டே ஸோ அதனால் பாபா குழந்தைங்க எல்லோரும் ஆறு எட்டு ஏழ்ரை லைட் அண்ட் மைட் ஹவுஸ் ஆகி பாபாவோடு சேர்ந்து உலகத்திற்கு தூய்மை அமைதி மற்றும் சக்தியை கிரணங்களாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கொடுங்கள் ஆம் சாந்தி லவ் யூ பாப்தாதா தேங்க்யூ பாப்தாதா குஷி குஷியாக இருங்க குளிர்ச்சியாக இருங்க